திருச்சிட்டம்பலம் உள்ளம் பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயம் வல்லர் பிலானாருக்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புரணைந்தும் காலாமணி விளக்கு திருச்சிட்டம்பலம். இந்த இனிய காலை பொழுதிலே பகவனுக்கு முதற்கன் வணக்கத்தினை செலுத்தி என்னை நன்றாக இறைவன் படைத்தன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூல பெருமாளின் வாக்கிற்கிணங்க அந்த வாக்கை நாம் கொஞ்சம் திருத்தம் செய்து என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் அன்னையின் பணியினை தொடர்ந்து செய்யுமாறு என்று என்ன பாங்கில் எங்களால் முடிந்த பணியினை தொடர்ந்து அன்னையின் மறைவிற்கு பின்னால் 7 ஆண்டுகளாக செய்து வருகின்றோம். அந்த வகையிலேயே திருமுறையில் அதிகம் ஆழ்ந்து தோய்ந்த அன்னையார் அவர்கள் திருமந்திரத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அந்த திருமந்திரத்தின் கருத்துக்களை பார் முழுவதும் பரப்பி வந்தவர்கள். அந்த வகையிலேயே நாம் திருமுறையிலே அன்னையின் பவளவிழா நிகழ்ச்சியில் கடந்த 2002 திருவாசக ஆய்வுரை களஞ்சியம் என்ற அருமையான திருநூலினை அமரர் குண்டக்குடி பெரிய பெருமாள் அவர்கள் துணையுடனும் பேராசிரியர் பெருந்தகை பேராசிரியர் த மணி அவர்கள் துணையுடனும் திருநூலாக வெளியிட்டு நல்லதொரு பேரினை நமது திருமு தலைவர் ஆதீனத்திற்கும் நமக்கும் பெற்றுத்தந்தது பற்றி நாம் பரிசித்த திருநூல். அதன் பின்னர் 2 ஆண்டுகள் கழித்து இங்கு திருமந்திரத்தினை பற்றி அவ்வளவாக பேசப்படாத நிலையில் அன்னையாரிடம் நாம் சென்றிருந்த பொழுது அவ்வப்பொழுது நம்மளுக்கும் கேள்வி ஞானத்தான் நாமும் படிக்கவில்லை. அவருடன் செல்கின்ற பொழுது மேடையில் பேசுகின்ற பொழுது திருமந்திரத்தினை பற்றி பேசுகின்ற பொழுது கேட்ட கேள்வி ஞானத்தால் சில பாடங்கள் நம்மளுக்கு மனனம். ஆனாலும் அதில் ஈடுபாடு இல்லாத காரணம் நாம் இந்த துறைக்கு வராத காரணத்தால் வந்ததற்கு பின்னால் இதை பற்றி பேசுவதற்கு அந்த நேரத்தில் ஆட்கள் இல்லை. இப்பொழுது ஜெகநாதன் அவர்கள் இப்பொழுது ஆய்வுரை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் இந்த மடத்திற்கு வரும்பொழுது திருமந்திரத்தினை பற்றி அப்பொழுது பேசுவார்கள். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு வகுப்பு நடத்தினால் என்ற செய்தால் என்ன ஏதோ நல்ல காரியம் செய்யும் நம்ம 2 பேருமே பேசிட்டு இருக்கிறது என்ன இருக்கு ஒரு 5 பேரை கொண்டு 10 பேரை கொண்டு ஒரு வகுப்பு நடத்தலாமேன்னு சொன்னாங்க. அந்த வகையிலேயே நாங்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வகுப்பு ஒன்றை துவக்கி 1.5 ஆண்டுகளாக திருமந்திர வகுப்பினை நடத்தி வந்தோம். சகோதரர்களுக்கு முதலில் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருமந்திர ஆய்வு மாநாட்டினை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது தவத்திரு சதேஸ்வர சுவாமி விட்டு உங்கள் சார்பாக கொண்டாடி கொடுக்கிறேன். எப்படி ஒருத்தர் உள்துறை செயலாளர் இருக்கும் பொழுது அன்னையாருடன் நான் அம்சா என்கின்ற அவங்க அப்போ நடத்தினாங்க எங்கள் இயக்கம் அமைப்பு வச்சுருந்தாங்க கிரீன்வே சாலையில். எனக்கு இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது அந்த அம்மா அந்த அன்னையாருடன் நாம் துணைக்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு கலந்துரையாளர் வச்சுருந்தாங்க. அப்போ திருமந்திரத்தை பற்றிலாம் பேசினார்கள். எனக்கு அப்போ அவ்வளோ தெரியாது. நான் அப்போ படித்து கொண்டிருந்தேன். அவங்களோட துணையோட துணையாக சென்றேங்கிற ஒரே காரணம் தான். ஆனால் ஐயாவை நல்லா விட்டுருவோம் அன்னைக்கு அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கு அவங்க இங்கே நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாமே இறைவன் அருள் தான் சொல்லணும். ஏன்னா அன்றைக்கு நான் பார்த்தேன் திருமந்திரத்தை பற்றி கேட்டேன். ஆனால் நான் திருப்பி இந்த மாதிரி திருமந்திரத்தை திருப்பி நூல் செய்வோங்கிறது எனக்கு இறைவன் நினைக்கவே நான் இன்றைக்கு அவரையும் அவர் முன்னிலையும் கேட்டு ஆய்வரங்க தலைமை நடத்தணும்னு இறைவன் கட்டளையிருக்கிறார் அன்னை அருள். அதற்கு பின்னால் 1992 தலைமைச் செயலாளர் இருக்கும் பொழுது அன்னையாருடன் நாம் அவர் சென்றிருந்த பொழுது தலைமைச் செயல் அலுவலகத்திலேயே அவர்கள் சட்டசபையில் இருந்தார்கள். அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அந்த அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க செய்தி போகின்றது. கவிஞர் நா காமராஜர் அவர்கள் எங்களோட வந்திருந்தார்கள். உள்ளுக்குள்ளே அமைந்திருக்கிறோம். ஐயா வருவாங்கன்னு வந்தோட அம்மா வந்து அம்மா கால வணங்கி அம்மா என்ன வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு அவங்க கேட்ட அந்த தன்மையெல்லாம் பார்த்து மெய் சிரித்து போனோம். உண்மையிலே அதனால எங்களுக்கு கண்ணில் நிலாடுகின்றது. அது மட்டும் இல்ல திருமந்திரத்தில் அவங்க ரொம்ப ஆழ்ந்து தோய்ந்தவர்கள். நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க ஆங்கிலத்திலும் தமிழிலும் அற்புதம் எழுதியிருக்கிறாங்க.